ஹலோ ஆ சொல்லுமா ஆ மதியானம் சாப்பாட்டுக்கா முக்கியமான வேலை இங்கே சாப்பிட்டுக்கிறேன் பையன் காலேஜ் போயிட்டேனா ஒன்று ஓகே ஹலோ ஹலோ சார் ஆ எங்கடா இருக்கீங்க மூணாம் மாடி இருக்கு சார் மூணாவது மாடியா ஆமாம் சார் ஜேகே சார் என்னாச்சு உடம்புலாம் பெட்டாக இருக்கு டேய் 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 யாரா நீங்க டேய் என் அப்பா என்ன பண்றீங்க டேய் யாரா இருந்தா வாங்களே டேய் ஆ டேய் அம்மா வணக்கம்மா வணக்கம்பா என் பேர் கார்த்திக் மார்க்கெட்டிங்காக வந்திருக்கேன் என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி யூஸ் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரீங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை வேண்டாம் பரவாயில்லப்பா அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நான் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க போதும் சரி வாங்க தேங்க்ஸ்மா உட்காருங்க மேடம் நம்ம மெட்டீரியல் எல்லாம் தமிழ்நாட்டிலேயே முழுக்க முழுக்க மூலிகை பொருள் வச்சே தயார் பண்ணுறோம் மேடம் இதுதான் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் சோப்பு ஷாம்பு பேஸ்ட் இதெல்லாம் சாம்பிள் கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்தாங்க மேடம் இதில் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இது 100% மூலிகை பொருளாலே தயாரானது இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் வராது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்களே கூப்பிட்டு எங்ககிட்ட இதை வாங்குவீங்க என்னங்க சொல்லுமா இங்கே கொஞ்சம் வாங்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆ என்னம்மா இந்த பொருள் எல்லாம் மூலிகையாலேயே ஆனதா யூஸ் பண்ணி பார்க்க சொல்றாரு இந்த தம்பி இதெல்லாம் வேண்டாம்பா சார் சார் இல்ல நீங்க இத ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பாருங்க சார் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இத நீங்களே கேட்டு வாங்குவீங்க ஏன்னா இதுல உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் எஃபெக்ட்ஸும் வராது இது எங்க கம்பெனியோட நான் ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன் எங்க ஸ்கின்க்கு ஒத்துறாதுப்பா ப்ளீஸ் எடுத்துட்டு போப்பா டேய் எங்கடா ஆளை காணோம் டைமர் ஆகுது ஹலோ சொல்றா டேய் எங்கடா இருக்க ரொம்ப நேரமா டீ கல்ல இருக்கோம் சீக்கிரம் வாடா ஆ வரேன் காடா குடிக்கணும் முதலா
டேய் வண்டாம் பாரு. இங்கே ஆளக்கானோ. டேய் ஆளக்கானோண்டா பக்கத்தில் எது கடைக்கு போயிருப்பா வருவாயிர. அப்படியே போயிடுவானோ. அப்பா 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 நில்லுங்கப்பா அப்பா. என்னப்பா எப்படிப்பா இருக்கீங்க? இருக்கேன்ப்பா. சாப்பிட்டீங்களாப்பா? எதாவது வாங்கி தட்டுமா? இப்போ தான் சாப்பிட்டு வரேன்ப்பா. பழசு நினச்சி எத்தனை வருஷம்ப்பா இப்படியே இருப்பீங்க? இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. விசிட்டிங் கார்டும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா. இதை வைங்க சொல்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஹோமில் தான் வளர்ந்தேன். உங்களை அப்பா மாதிரி நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன மகனாக நினச்சா பணத்தை வச்சுக்கோங்க. இந்த இடத்த போய் பாருங்கள். நைட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா. உடம்புக்கு நல்லதுனாவே வாங்க மாட்டாங்க. இதுல வேற இந்தியா ஃபுல்லா மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம கம்பெனி எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா. டேய் ஒரு நாளைக்கு 10 வீடா சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு நம்ம பாஸ். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னா நம்ம சினிமா நடிகையை வச்சு விளம்பரம் பண்ணாதான் உண்டு. அப்படி பண்ணா எங்கேயோ போயிடும். சரி நிறுத்து. ஏண்டா நம்ம பாஸ்கிட்ட தான் பண்ணலன்னு தெரியுதுல்ல. பேங்க்ல லோன் வாங்கி பிசினஸை பெரிய லெவலில் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் விளம்பரம் தான்டா, அதுக்கப்புறம் தான் குவாலிட்டி எல்லாம். சரி இந்தா. தேங்க்ஸ்பா. அப்படி பார்த்தா நம்ம உடம்புக்கு கெடுதலான கெமிக்கல்ஸில் உருவாகிற சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டுன்னு எத்தனையோ பொருள்களை தயாரிக்கிற வெளிநாட்டு கம்பெனிக்கு சட்டத்தை தளர்த்திட்டு லோன் கொடுக்க தயாராக இருக்க நம்ம சட்டம், நம்ம நாட்டிலேயே ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பொருளை தயாரிக்கிறோம், லோன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதான் நமக்கு தான் தரமாட்டாங்க தெரியுதுல்ல. அப்புறம் தேவையில்லாம பேசிட்டு. சரி விட்றா. சரி நீ எந்த ஏரியாக்கு போன? கோடம்பாக்கம்டா. எங்க லிஸ்ட் கூட பார்ப்போம். கோடம்பாக்கம் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்ட போல. பரவாயில்லையே. ஓகேல்ல. ஓகே முருகா, இன்னைக்கு ஒரு 10 வீடுனாலும் முடிச்சிடணும் முருகா. தமிழக விவசாயிகள் டெல்லி பயணம். என்னதான் பயணம்னாலும் இவனுங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டானுங்க. வணக்கம். என் பேர் சக்தி. வணக்கம். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து நம்ம ஊர்லேயே தயாரி பண்ண சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணுமாங்க்கா? இல்லை வேணாம்ப்பா. இல்லைங்க்கா, இதுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அப்படியா? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. அக்கா அப்படி சொல்லாதீங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமே சொல்லுங்கள். வேண்டான்னு சொல்கிறேன் இல்லைப்பா, கிளம்புப்பா. சரிக்கா. சரி சரி வரேங்க்கா. ஆ ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தம்பி சக்திங்க ஐயா. நான் வந்து இந்த பாதி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. நம்ம ஊர்லேயே தயாரித்த சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் வந்து விற்றுட்ருக்கேங்க ஐயா. உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா? யூஸ் பண்ணி பார்க்குறீங்களா ஐயா? ஒன்றும் வேணாம் தம்பி. நாங்கள் எதாவது வேணால் கடையில் வாங்கிக்கிறோம் தம்பி. இல்லைங்க ஐயா, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இந்த முடி கொட்டுறது. வணக்கண்ணே. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இருக்கேன்ப்பா. பாஸ் இருக்காரானே? இப்போதான் வெளியில போனாரு. சரி, நான் வந்தா ரெண்டாவது நாளே நீங்க பக்கத்து ரூமுக்கு காலி பண்ணி போயிட்டீங்க. கார்த்திக் உங்களை பத்தி பேசாத நாளே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய சினிமா கம்பெனியில் மேனேஜராக இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏன்னா இடையில தாடி முடியெல்லாம் விட்டுட்டு மாறியா இருந்தீங்க? ஏன் பொண்டாட்டி தான் நிம்மதியான வாழ்க்கை வேணான்னு சொல்லிவிட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டாப்பா. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஆறுதலாக இருந்தது கார்த்திக்கு மட்டும்தான்.
நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் கார்த்திக் தான்ப்பா. ஆனா கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்ப்பா. இதான்ப்பா என்னோட ஆசை. கவலைப்படாதீங்கண்ணே, அதான் நாங்க இருக்கோம். என்ன ஒரு ரெண்டு மாசத்துல நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். சரிண்ணா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேண்ணா. பாஸ் வந்தா சொல்லுங்க. கண்டிப்பா கார்த்திக் கேட்டேன்னு சொல்றேண்ணா. சரி, பாத்துக்கோங்க. ஓகேப்பா. ஹோட்டல் வச்சிருக்காரு கண்ணன், அவர் வீட்டுல நைட்டு ஏதோ நகை பணம்லாம் திருடு போயிடுச்சான். அதை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த சிசிடிவி கேமரால பதிவானதை வச்சு ஏதோ என்கொயரி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்காமே. அப்படியா? வர வர திருட்டு பசங்க அதிகமாயிட்டே போறானுங்க. இங்க திருட்டு எந்த தெருவுல நடந்துச்சு? ராமர் தெருவுல. ராமர் தெருலையா? அவர் வீட்டு நம்பர் தெரியுமா? வீட்டு நம்பரு சரியா? ஐயா, கண்ண வீட்டு நம்பர் என்ன? 10ப்பா. 10ஆ? 10ஆம்பா. அவர் வீட்டுக்கு நம்ப தானே போயிருந்தோம். கோடம்பாக்கத்தில் துணிகரக்குள்ளே கண்ணன் என்பவர் வீட்டில் சரியாக 3 மணி அளவில் சில மர்ம நபர்கள் கண்ணன் என்பவர் வீட்டிலிருந்து 10 பவுன் நகை, 1 லட்சம் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதான் வளசரவாக்கத்தில் குமார் என்பவர் வீட்டில் துணிகர கொள்ளை. இங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. இவர் வீட்டுக்கும் நம்ம தானே போனோம். ஆறாம் தேதி லட்சுமி நகரில் 10 வீட்டுக்கு போயிருக்கோம். 7ஆம் தேதி சண்முகசுந்தரம் ஸ்ட்ரீட்டில் 7 வீட்டுக்கு போயிருக்கோம். கண்ணதாசன் தெருவில் 13 வீட்டுக்கு போயிருக்கோம். அடுத்து ராஜகோபால் தெருவில் 7 வீட்டுக்கு போனோம். மற்றதெல்லாம் பெண்டிங்கு. லோகியா தெருவில் போகல. அப்போ இதே மாதிரி போன வீட்டுக்கெல்லாம் திருட்டு நடந்திருக்குமா? திருடுறாங்க.
யாருன்னு கதவை தோறடா. என்னடா என்னடா உடம்பெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு, என்னடா ஆச்சு, எதிரா அப்படி கதை தட்டிட்டு இருக்க? ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டா. டேய் என்னடா சொல்ற? ஏண்டா இவ்வளோ நடந்திருக்கு, எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னியா இல்லையா? ஆ சொல்லிட்டேன்டா. நம்ம பாஸுக்கிட்ட? ஆ பாஸ் வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த சொன்னேன். அப்புறம் நானும் பாஸும் தான் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். இன்ஸ்பெக்டர் எல்லா விஷயத்தையும் கேட்டார். அப்புறம் அவர் நம்பர் கொடுத்துருக்காரு, திருப்பி அவங்கள பார்த்தா கூப்பிட சொல்லியிருக்காரு. சரி போ குளிச்சுட்டு வந்து படு. சரி படுவா. டேய் மனசாட்சியே இருக்காதரா அவங்களுக்கு. டேய் நேற்று நைட்டு பார்த்த பைக்கிடா. ஏய் நில்லு விடு, சத்தி போடா யார். ஏய் சார். நடந்த திட்டுக்கெல்லாம் இவன் தான் சார் காரணம். டேய் எந்த ஸ்டேட்ரா நீ? டேய் ஐயா கேக்குறாருல, சொல்ற சொல்றா எந்த ஸ்டேட்ரா நீ? ஐயா யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்களை இட்டு வந்து கேட்கலாமா? யோ வேணா ஐயா, நாம என்ன கேட்கறோம் தெரியாமலா இருக்கு உனக்கு. இவனை டேய் டேய் சொல்றா நீ எந்த ஸ்டேட்ரா நீ சொல்றா? ஐயா கேக்குறாருலடா சொல்றா. யோ போதுயா, இவனுங்க போற வீடா பார்த்துட்டு இருக்கீங்க, எப்படா தெரியும் உனக்கு? டேய் சொல்றே இல்லையாடா. நாங்க ஒரு வீட்டுல திருடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் வந்து போறாங்கன்னு பாப்போம். அப்படி ஒரு வீட்டை கண்காணிச்சிட்டு இருக்கும் போது இந்த பையன் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தான். இந்த பையனை ஃபாலோ பண்ணோம், அப்பதான் தெரிஞ்சது வீடு வீடா போய் மார்க்கெட்டிங் பண்றான்னு. இதை போய் எங்கள் பாஸ் கிட்ட சொன்னோம், அவரு தான் அவன் போகிற வீட்டுக்காக போய் திருடுங்க, அப்போதான் போலீஸ் உங்களை நெருங்கிறதுக்குள்ளே உங்கள் ஊருக்கு நீங்கள் எப்படி
சொல்றியோ இல்லையோடா? ஜேகே கிட்ட தான் வேலை பார்க்குறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க. ஜேகேவா? ஹலோ ஜேகே சார், எங்கே இருக்கீங்க? விஷயம் ரொம்ப கை மீறி போயிட்டுருக்கு, உடனே கிளம்பி வாங்க. அந்த அக்யூஸ்ட் பையன் உங்கள் பேர் தான் யூஸ் பண்ணுறோம், உடனே வாங்க சார். சரியா? ஏண்டா எத்தனை தடவை விட்டு சொல்லியிருக்கேன், அடிச்சு கேட்டால் உண்மையை சொல்லுறியா? அகர் ஆப் லோக் பஸ்கே குச் பி நை போலனா கர்கே போலனா ஆப் கான்சோபே போலீஸ் ஸ்டேஷன் மே ரகேங்க तो मुझे पता चल जाएगा अगले एक घंटे में आप लोगों को पोलीस स्टेशन से बाहर लेकर आ जाएंगे करके बोलो था ना, पर आप लोगों ने मार्को सहे बिना सच बोल दिया। இதுக்கு மேல நான் உன்ன உயிரோட விட்டேன்னா நான் உள்ள போக வேண்டியது இருக்கும், அதனால உன் கதையை இத்தோட முடிச்சிடறேன். ஜேகே முடிக்க வேண்டியது அவனை இல்லடா உன்னதான். என்ன போலீஸே தலையில துப்பாக்கிய வச்சுட்டா போட்டுருவியா என்ன? டேய் சும்மா இருடா, போலீஸா போட்டாலும் போட்டுருவாரு. எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணம் போகுது, வாங்குற பணத்துக்கு வேலை செய்யற ஒரே நீதாயா? நம்ம பணம் இவங்களுக்கு போகுதா? போதும் சார், ஒருத்தம் தான் சார் நீதி நேர்மைன்னு சொல்லி இருக்கிறோம் தாலி அர்த்தங்களாம். சென்னையில் எத்தனையோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, எம்எல்ஏக்கு ஆள் சப்ளை பண்ணுறது ஆளை கடத்துறதுலேருந்து எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், அதில் இதுவும் ஒன்று. முத்து ஆ சொல்லுங்க சார், வாங்க போகலாம். சரி சார். ஏய் எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணுங்கடா, எல்லாம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணு. ஏய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மீடியாவுக்கு சொல்லிடுங்க. ஜேகே சார் என்னாச்சு? சென்னையில் நீண்ட மாதங்களாக கொள்ளையடித்துக் கொண்டிருந்த சில மர்ம நபர்கள் யார் என்று தெரிய வந்துள்ளது. அவர்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் இருக்கும் இடம் அறிந்து கோடம்பாக்கம் காவல்துறையினர் விரைந்தனர். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களிடம் துப்பாக்கி இருந்ததால் போலீசாருக்கும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நீண்ட நேரமாக துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது. இந்த சண்டையில் கோடம்பாக்கம் காவல் உயர் அதிகாரி பலியானார். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் சுடப்பட்டனர். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு திருட உறுதுணையாக இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திக், சக்தி, மகேஷ் என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களும் சம்பவ இடத்தில் இருந்ததால் அவர்களும் சுடப்பட்டனர் என்று காயமடைந்து உயிர் தப்பிய கோடம்பாக்கம் ஏட்டு நம்மிடம் தெரிவித்தார். அப்பா 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 நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் கார்த்திக் தான்ப்பா. ஆனால் கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும் பார்க்கணும்ப்பா. இதான்ப்பா என்னோட ஆசை ஆசை ஆசை.
நான் யாரும் தெரியாம என் மேல கைய வச்சுட்டடா.